அடுத்து 104 பக்கம் நரைதிரை மூப்பு நீங்கிறதுக்கு. நரைதிரை மூப்புனா வயசாகாம எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரம் வந்து ஒரு உங்களை மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். இந்த இளமையா இருக்கிறதுக்கு வந்து சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன நானே இருந்தாலும் சில இன்னும் சில விஷயங்கள் சொல்லிடுறேன், நோட் பண்ணுங்க. எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு கத்தாழை ஜூஸ் டெய்லி குடிக்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். இஞ்சி இஞ்சி தான் தேனில் ஊற வச்ச இஞ்சி, தேனில் ஊற வச்ச இஞ்சி வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டே வரணும். இஞ்சியை வந்து தோல் சீவி அந்த இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி தேனில் ஊற வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் அந்த இஞ்சியும் தேனையும் சாப்பிட்டே வரணும். ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்ணும், டெய்லி சாப்பிட்ணும். எப்பவுமே இளமையாக இருப்பாங்க, தொப்ப விழாது, குண்டாக இருக்க மாட்டாங்க, ஸ்லிம்மாக இருப்பாங்க, தோல் சுருக்கம் இல்லாது, முடி நரைக்காது, கண்ணு நல்லா தெரியும். வயசான காலத்தில் குச்சியெல்லாம் ஊனிட்டு நடக்க தேவையில்லை. குண்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டாக்கா உடல் குறையும், கண்டிப்பாக குறையும். உடம்பு கொஞ்சம் ஸ்பீடாக குறைக்கிற மாதிரி, ஸ்பீடாக இது பண்ணுங்க, குறையும். ஆல்ரெடி நான் அந்த திரிபுலா சூரணம் கத்தாழை ஜூஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், அதோட சேர்த்து நீங்கள் எதையும் பண்ணிக்கலாம். இந்த தேன் இஞ்சி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவான ஒரு பலன் கொடுக்கும். எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க, நம்ம உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கணும், வயிறு சுத்தமாக இருக்கணும், எப்பயும் இளமையாக இருக்கணும். வயசு ஆகதே தெரியக்கூடாது, வயசு ஆகாக இளமையாகிட்டே போகணும். எல்லாருக்கும் வயசு வந்து ஆக வயசு ஆகிற மாதிரி தெரியும், நமக்கு மட்டும் வயசு ஆகிற மாதிரி தெரியக்கூட, வயசு குறையிற மாதிரி தெரியணும். அதுக்கு வந்து இந்த தேனில் வந்து இஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஜி அப்போ ஒரிஜினலாக உங்களுக்கு எவ்வளோ வயசு? ஜி அப்போ ஒரிஜினலாக உங்களுக்கு எவ்வளோ வயசு? என்ன வயசுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஜி, அன்னைக்கு 34 என்னமோ சொன்னீங்க. அப்படியா? இல்லை நீங்கள் இதெல்லாம் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அப்போ ஒரிஜினலாக உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கு? அதான் நீங்களே கண்டுபிடிச்சிங்க, நீங்களே சொல்லிடுங்க ஜி. ஆவணி வந்தால் 19. நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன். இப்போ தான் ஜி தெரிஞ்சுது. எது? இப்போ தான் ஜி தெரிஞ்சுது. இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன். சார் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? பெரம்பலூரில். ஏன் உணவு கட்டுப்பாடு, உணவு பழக்க வழக்கம் இருக்கு. எல்லாருமே கண்டதை சாப்பிட்டுட்டு, கண்டதை வந்து சாப்பிட்டுட்டு தொந்தியும் தொப்பையுமா சொட்டை விழுந்து முடி நரைச்சி தோல் சுருங்கி கையில குச்சி ஓடிட்டு நடக்கிறதுக்கெல்லாம் வந்து அது வாழ்க்கை கிடையாது. ஒரு இளமையா இருக்கிறதோ இல்ல உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுலாம் ஒரு தவம் மாதிரி, அது ஒரு கலை. அது எப்படி வந்து நம்ம மந்திரம் ஒரு கலையோ, உடம்பு நம்ம நம்ம வந்து மந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கே நம்ம உடம்பு வந்து நமக்கு எல்லோரும் கேட்பாங்கல்ல எப்படி இளமையாக இருக்குன்னு கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ அதுக்காக வந்து அது எல்லா சினிமா ஹீரோஸ் தான் பண்ணலாம் கிடையாது, நம்மளும் அதை பண்ணலாம். அதுக்கான ரகசியம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிற விஷயம்லாம் சினிமா ஹீரோஸ் கூட பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஆனால் நான் சொல்கிற விஷயம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்கள் உடம்புல இருக்கிற இந்த நச்சுக்கள், அந்த நச்சுத்தன்மை வந்து வெளியேறிட்டே இருக்கும். வயிறு எப்போவுமே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வயிறு எப்பவுமே சுத்தப்படுனா அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பேதி கொடுப்பாங்க வயிறுக்கு, வயிறு சுத்தமாகணுங்கிறதுக்காக. இப்போலாம் யார் இத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு தெரியல. என்ன கேட்டால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வாரத்தில் ஒரு நாள் பேதி பண்ணணும், பேதி ஆக்கணும். இல்லைனா திரிபலா சூர்ணம்னு சொல்லி ஒரு சூர்ணம் இருக்குது, அந்த சூர்ணம் வந்து டெய்லி சாப்பிட்டாலும் உடம்பு வந்து அப்போக்கப்போ டெய்லி டெய்லி சுத்தமாகிடும். டெய்லி இன்றைக்கி நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் சரி, டெய்லி டெய்லி சுத்தமாகிட்டே இருக்கும். இஞ்சி தேன் சாப்பிட்டாலும் டெய்லி டெய்லி சுத்தமாகும். கத்தாழை ஜூஸ், கத்தாழை ஜூஸ் ஆல்ரெடி நம்ம கத்தாழை வந்து ஜூஸ், அந்த ஜூஸ் டெய்லி குடித்தாலும் உடம்பு வந்து எப்போ இளமையாகவே இருக்கும், தோல் சுருக்கமே இருக்காது, எப்போ இளமையாகவே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கலை, இது நம்ம உடம்பு வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு கலை. இது சாப்பாடு வந்து இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் உள்ளது, இயற்கையான உணவுகள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சாமிக்கெலாம் காலையில் எதுவெல்லாம் படைக்கக்கூடாதுன்னு சொன்னணும், அதெல்லாம் நம்மளும் சாப்பிடக்கூடாது. எத்தனை பேர் டெய்லி வாக்கிங் போகும்போது எண்ணெய் குடிக்கிறாங்க, டெய்லி வந்து எதோ சாப்பிட்றாங்க, சிக்கன் பிராய்லர் கோழி சாப்பிட்றாங்க, காடை சாப்பிட்றாங்க, எல்லாத்துலேயுமே எண்ணெய் வந்து ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி தோசை சுட்டு சுட்டு சாப்பிட்றாங்க, நெய்ங்கிற பேரில் பாக்கெட் நெய் வாங்கி ஊற்றி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. சமைச்சு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சமைச்சு நான் வந்து மனசில் தர எல்லாத்தையும் சாப்பிடுவேன், ஆனால் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கண் பார்வை வந்து வயசானாலும் அந்த கண்ணில் திரை விழுந்து சொல்லுவாங்க, கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் திரை.
மூப்பு அப்படிங்கிறது முதுமை, அதான் உடம்பு சுருங்கி குச்சி வச்சு நடக்கிறது தான் முதுமை. அந்த நரை திரை மூப்பு நீக்கிறதுக்கு தான் கடுக்காய் சூரணம், கத்தாழை ஜூஸு, இப்போ நான் சொன்ன இஞ்சி தேன் இதை சாப்பிட்டிங்கன்னா முடி நரைக்காது, கண் நல்லா தெரியும், எப்போ இளமையாக இருப்பாங்க, தொப்பை விழாது, தோல் சுருங்காது, அப்படியே இருப்பாங்க. இன்னும் வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு சில உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, அது யாருக்கா ஆர்வம் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதை அப்படியே சொல்லிவிடுங்க. நான் என்னென்ன சாப்பிட்றேன்னா என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே அதை நான் என்னோட சாப்பாடு வந்து டெய்லி சொல்லுங்க. என்னது உணவு முறை சொல்லுங்க சார். உணவு முறையா சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்க. நான் சாப்பிட்ற உணவு முறை சொல்லிடுறேன், இல்லை காலையில் சொல்லிடுறேன். காலையிலேருந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 லிட்டர் கத்தாழை ஜூஸு, இல்லைன்னா 6 லிட்டரு ஒரு 1/2 லிட்டர் தேன். ஒன்று கத்தாழை ஜூஸு, இல்லை 1/2 லிட்டர் தேன், இல்லைன்னா 1/2 லிட்டர் பன்னீர் திராட்சையோட ஜூஸு, தண்ணி கலக்காத ஜூஸு, இல்லைனா 1/2 லிட்டர் மாதுளை நாட்டு மாதுளையோட ஜூஸு. இதுதான் காலையில் என்னோடய சாப்பாடு. இது வந்து சளி பிடிக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுங்களா? சாப்பிட்லாம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், அதில் மிளகு சேர்த்து மிளகு சேர்த்துக்கலாம். இல்லை அதுக்கு டைம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வெயில் காலத்தில் ஜூஸ் நிறைய எடுத்துக்குவேன். இப்போது பன்னீர் திராட்சையோட ஜூஸு, இல்லைனா வந்து மாதுளை ஜூஸு, கத்தாழை ஜூஸு வெயில் காலத்தில் எடுத்துக்குவேன். இதே மழை காலத்தில் பனி காலத்தில் தேன் வந்து சுடுதண்ணியில் கலந்து எடுத்துக்குவேன். பனி காலத்துலேயும் இப்போ வெயில் காலத்துலேயும் வந்து பச்சை தண்ணியில் வந்து இல்லைனா கூலிங்கான வாட்டரில் வந்து தேன் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு மட்டுமே 1/2 லிட்டர் தேன் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தேன் சாப்பிட்றேன் இப்போ வரைக்கும், இன்னை வரைக்கும் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தேன். அப்போ ஒரு 10 நாளைக்கு 8 லிட்டர் தேன் சாப்பிடுன்னு பார்த்துக்குங்க. 10 நாளைக்கு 5 லிட்டர் தேன் குடிக்கிறேன். அப்போ மாதத்துக்கு 15 லிட்டர் தேன் சாப்பிட்றேன். என்னோடய காலை இரவு உணவு தேன் தான் ஒன்று. இதில் முக்கியமான விஷயம், தேன் வந்து ஒரிஜினலாக இருக்கணும், டூப்ளிகேட்டாக இருந்தால் கிட்னி காலியாகிடும், சக்கரை வியாதி வந்து செத்து போயிடும். ஸோ காலையில் இது தான் என்னோடய உணவு பழக்க வழக்கம். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன். திரும்ப மதியம் சாமை, வரகு, குதிரைவாளி, திணை அரிசி இதெல்லாம் கலந்த சாம்பார் சாதம், எண்ணெயே இல்லாமல். அப்படியே எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நாட்டு செக்கு நல்லெண்ணெய். இது வந்து மதிய சாப்பாடு, இதெல்லாம் கலந்தது. குதிரைவாளி, திணை அரிசி, வரகு, சாமை இதெல்லாம் கல சிறுதானிய உணவு இருக்கு இல்லையா, எல்லா சிறுதானியமும் கலந்துருங்களா? ஒன்றா சேர்த்துக்கிட்டு. தினை வந்து ஹீட்டு தானே? அது ஹீட்டாக இருந்தால் ஹீட்டாக இல்லை நமக்கு என்ன, டெய்லி ஒரு அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணணும், அதை எடுத்துகிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. அவ்வளோ நான் வெயில் நாள் மழை நாள் சொன்னீங்களா, அதனால கேட்டேன். அவ்வளோலாம் நீ அவ்வளோலாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, அதெல்லாம் அவ்வளோலாம் பெரிய ஹீட்டு கிடையாது. நீங்கள் வெள்ளை அரிசி சாதம் சோறு சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்லாம். நான் அரிசி சாதம் சாப்பிட்லாம் பல 20 வருஷம் இருக்கும். சோறு சாப்பாடு ரசம் சாம்பார் சாப்பிட்டு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்படின்னு என்னென்ன தெரியாது எனக்கு. நான் ஜீரக சம்பா, தூயமல்லி, 60ஆங்குருவை இதெல்லாம் சாப்பிட்லாம். மாப்பிள்ள சம்பா அரிசி, கருங்குருவை அரிசி, இந்த மாதிரி சில அரிசி லிஸ்ட்லாம் இருக்குது. அதுவும் எடுத்துக்குவேன். அது சில வாரத்தில் வரும். இது மதிய சாப்பாடு. நைட்டு அதே மாதிரி 1/2 லிட்டர் தேன், அவ்வளோதான். ஒரு நாள் டயட் முடிஞ்சு. வாரத்தில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் 1 கிலோ இல்லை 1.5 கிலோ மட்டன், ஃபுல் மட்டன் ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன். இல்லைனா ஒரு 1.5 கிலோ மீன் அப்படியே. இது மட்டன் எதுக்காக சாப்பிட்றது அப்படின்னா, நம்ம தினமும் வந்து காய்கறி, கீரை, இந்த அரிசிலாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்காது. அந்த ப்ரோட்டீன் கிடைக்கணும், நம்ம உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக, அதாவது உடம்பு உடையாமல் உடம்பு தளராமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு தான் ப்ரோட்டீன் சாப்பிட்றோம். ப்ரோட்டீன் வந்து மட்டனில், ஃபிஷில், சிக்கனில் இருக்குது. பட் சிக்கனுங்கிறது பிராய்லர்களை யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்சால் நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுங்க. இல்லைனா மட்டன் வாரத்தில் ஒரு நாள் 1 கிலோ மொத்தமாக சாப்பிட்ருங்க. இல்லை எனக்கு அவ்வளோலாம் வசதி இல்லை அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடணும். நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளைக்கரு, இல்லைனா மட்டன் 1 கிலோ, இல்லைனா ஃபிஷ் வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ சாப்பிட்டுக்கலாம். மனசு நடக்கிறீங்களா? சாப்பிட்டு நான் இப்படி இருக்கேன். இதுதான் என்னோடய ரெகுலர் டயட். அந்த மட்டன் கூட வேறு ஏதாவது சைடில் உண்டுங்களா? ஒரு 4 இட்லி, அதாவது சைடிஷ் தான் இட்லி. நான் அது கேட்கல, மட்டன் கூட வேறு ஏதாவது சைடில் சரக்கா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்லை கேட்டுக்கணும்ல, இப்போ இவ்வளோ கேட்கும்போது ஒரு சந்தேகம். அதெல்லாம் இல்லை, நல்லதை ஃபாலோ பண்ணலாம். சமஞ்சி, நீங்கள் உங்களுடைய பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க சமஞ்சி? காலையில்? இல்லை எனக்கு டைம்லாம் கிடையாது, எப்போவுமே நான் நினச்சா உட்காந்துருவேன். நம்ம பூஜை எப்போ காலை பூஜை கிடையாது, நைட்டு பூஜை தான். காலையில் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. நைட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? நைட்டு 9-10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
முடிக்கிறது ஒரு மணி ஆகிடும். ஒரு மணிக்கு அப்புறம் மறு நாள் காலையில் விடியகாலெல்லாம் எதுவும் இல்லை. நைட்டு அடித்ததே காலையில் போதை தெரியறதுக்கு ஒன்பது மணி ஆகிடும். போதனா அந்த போதை இல்லை, அந்த ஜவம் பண்ண அந்த டயர்னஸ் போகிறதுக்கே எட்டு ஒம்பது மணி ஆகிடும். ஏன்னா நம்ம அந்த டைம் வந்து இப்போ 1176 தெய்வம்னா எல்லா தெய்வத்தையும் மொத்தத்தையும் இழுத்து உட்கார வைப்பேன். அத்தனையும் இழுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை பஞ்சாயத்துலாம் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்குவேன். ஸோ அதுக்கு எனக்கு டைம் ஆகிடும். இல்லை இதில் வேறு சைடில் பேய் பிசாசு வந்தது போனது தற்கொலை போனது தூக்க மாட்டினது விஷம் குடிச்சது டீ குடிச்சதெல்லாம் வந்து நிற்கும் முன்னாடி. இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என் வேலையை பார்க்கணும். எங்களை பற்றி எல்லாம் சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். சொல்லுவாங்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க நைட்டில் சொல்லுவாங்க. பார்த்து தேன் சாப்பிட்டா சொத்த பல்லு வருது, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன குருஜி பண்ணுறது? இல்லை குருஜி தேன் வந்து சாப்பிட்டா சொத்த பல்லு விழாது. சரிங்க குருஜி. இந்த எகிப்து மண் இந்த மம்மிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அங்கே வந்து இந்த 2000 வருஷம் 3000 வருஷம் பணத்தெல்லாம் வந்து பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கே தேன் ஊற்றி தான் வச்சுருப்பாங்க. தேன் ஊற்றினா எந்த பொருளுமே கெட்டு போகாது, சரி, அதோட வாழ்நாள் வந்து அதிகரிக்கும். ஒரிஜினல் தேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பல்லு சொத்தையாவில சொத்தையாகாது, பல்லு விழாது. ஆனால் நீங்கள் சாப்பிட்றது ஒரிஜினல் தேனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். சரிங்க குருஜி. நீங்கள் சக்கரை பாவு கலந்து குடிச்சிங்கன்னா சக்கரை வேதி சேர்ந்து வரும். ஸோ இதுதான் என்னோட டயட். வேதா டவுட் இருக்கா? சாமி என்ன சாப்பிட்றதுன்னு கேட்குறாரு. அவர் தான் டெய்லி இப்போ சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்ருக்காரு. குருஜி இப்போ அசைவமே சாப்பிடாமலாம் இருப்பாங்க, அவங்க மட்டன் பதிலாக வேற என்ன? ப்ரோட்டீன்காகவா? இப்போ நல்லா சுத்தமாக அசைவம் சாப்பிட மாட்டேன். சோயாபீன் சாப்பிடலாம் சார். சோயாபீன் சாப்பிட்டா நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கு. சோயா பால், சோயா பால், சோயாபீன்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. கொண்டக்கடலை எடுத்து மூக்கல்ல ஊற வச்சு சாப்பிடலாம். இப்போ சாப்பிடலாம், முதல்ல சாப்பிட்டு கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, ஈஸியாக இருக்கும். அது பித்தம் ஜாஸ்தி எடுத்து சமைச்சு தலை. அதுக்கு தான் வந்து வெள்ளை சேர்த்து சாப்பிடணும். அதான் அது பித்தம். நீங்கள் வெறும் கடலை சாப்பிட்டீங்கன்னா பித்தம் வரும். ஏன்னா சுண்டல் சாப்பிட்லாம். சுண்டலில் வந்து உடம்புல ப்ரோட்டீன் சத்து கொடுக்கும். பொதுவாக வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம கடலை மிட்டாய் தான் அதிகமாக எடுத்துக்கிறது. கடலை மிட்டாய் வந்து வெள்ளை சேர்த்து சாப்பிட்டோம்னா சும்மா கிடைக்கும். எள்ளு எள்ளு ஒன்று எடுத்துக்கலாம், கடலை மிட்டாய் எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கலாம், பால் வந்து வெண்ணெய் எடுத்ததை பால் எடுத்துக்கலாம். வெண்ணெய் எடுத்து நாட்டு மாட்டு பால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்னஸ் கொடுக்கும், ப்ரோட்டீன் கொடுக்கும், உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சத்து கொடுக்கும். இல்லைன்னா தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் வந்து டெய்லி ஒரு 5 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா போதும். அடித்து உடச்சிடலாம், எவனா எவன் மண்டே தான் உடச்சிடலாம். மலைநெல்லிக்காய் பேரிச்சம்பழம் இது ரெண்டையும் இடித்து உரலில் இடித்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுன்றது வந்து என்னோட இன்னொரு டயட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன். வீக்னால் அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப ஏதோ ஒரு கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழம் நைட்டில் மட்டும். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த தேனில் உரைச்ச பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா பாலில் பேரிச்சம்பழம் போட்டு 2 பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டு அடிச்சு விடுங்க. நம்ம மேலே முடிஞ்சிச்சு. குரு நம்ம குபேர திச்சையில் இருக்கோம், கறியை தின்னுங்க மீனை தின்னுங்கிறீங்க, என்ன அர்த்தம்னு புரியல எங்களுக்கு. இல்லை நாங்கள் சாப்பிடணுமா, நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிடக்கூடாது. நாங்கள் சாப்பிடக்கூடாது, பார்க்கத்தான் செய்யணும். செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சுக்கலாம். இது எந்த நாளில் சாப்பிடணும்? என்னது 1 கிலோ 2 கிலோ மீன்? இல்லை நமக்கு எந்த நாள் பிடிச்சிருக்கோ அதனால சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு எனக்கு கணக்கு இல்லை. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாளாக அப்படிலாம் இல்லை. சண்டேஸில் பொதுவாக சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வெள்ளிக்கிழமை சாப்பிட்டு போகிறாங்க சமைச்சி. இல்லை அப்படி கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, வாரத்தில் ஒரு நாள் வந்து திரிபுலா சூர்ணம் வந்து சாப்பிட்ணும். திரிபுலா சூர்ணம் சாப்பிட்டீங்கன்னா தொப்பையே விழாது, ஸ்லிம்மாக இருப்பீங்க, ஒரே மாதிரி இருப்பீங்க. உங்கள் பேண்ட் சைஸ் வந்து எப்போவுமே வந்து மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பெருசாக போச்சு சின்னதாக போச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. வயிறு சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் வாரத்தில் ஒரு நாள். இது மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. இந்த நிறைய திரை மூப்பு இளமையாக இருக்கிறதுக்கு நான் மந்திரம் இல்லை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மந்திரம் வந்து ஒரு 108 முறை ஜெபம் பண்ணிங்கன்னா வந்து எப்பவுமே இளமையாக இருப்பாங்க, எந்த நோயும் இருக்காது.